இந்த டோர்னமெண்ட் சிறப்பாக ஏறக்குறைய ஒரு மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே என்னுடைய மாணவர்கள் தான், அவர்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 5வது ஆண்டா ரொம்ப சிறப்பா இந்த மாவட்டத்திலேயே இவ்வளவு பேரை பழகி வச்சிருக்கீங்களா, அதே முதல் முக்கியம். விளையாட்டுடைய நோக்கமே என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கறது தான். இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பேர்கிட்ட பழகி வச்சிருக்கீங்க, எங்கூர் இளவட்டங்க, இதுக்கு முதலே வாழ்த்துக்கள். இந்த விளையாட்டுனால நம்மளுக்கு தலைமை பண்பு மட்டும் இல்லை, விட்டு கொடுக்குற பண்பு, ஜாதி மத வேறுபாடு இல்லாத பண்பு, எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் நம்ம சிவகாசி வட்டாரம்னு மட்டும் இல்லை, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாரும் இப்போ வந்திருக்காங்கட்டி, இளைஞர்களாக வந்திருக்காங்கட்டி, நம்ம எல்லாருமே சாதிக்கக்கூடியவர்கள் தான். இந்த நடுவுப்பட்டியில் வந்து சாதித்த இந்த இளைஞர் பெருமக்கள் உங்களுக்கும் நடுவுப்பட்டி சூப்பர் பேஸ் கிரிக்கெட்டில் சர்வாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு 10 வருஷமாக கண்டரச தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம், செய்வோம். ஒரு காலத்தில் ஃபியூச்சரில் செய்வீங்க, வாழ்த்துக்கள். டீம் முன்னேறிக்கு ப்ரோ எதுவும் கோச்சிக்கிடாதீங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேட்ச் முயற்சி பண்ணாலும் உங்களை செய்வோம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஏதோ 1 வருஷமாக எடுக்கிறோம், ரன்னர் தான், ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. ஃபைனல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷத்தில் இந்த ஒரு டோர்னமெண்ட் எடுக்கணும்னு தான் வருஷம் முடிவு பண்ணுவோம். அந்த ஒரு பிளான் பண்ணி தான் வருவோம். விளாண்டோம், எல்லோரும் நல்லா விளாண்டா, ஹண்டர்ஸ் எங்களோட சூப்பராக விளாண்டாங்க. அதனால் இது கமிட்டிக்கு வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கிராண்டாக ஃபஸ்ட் டைம் கார்க் பால்க்கு 40,000ங்கிறது என்ன சொல்கிறது, இந்த லாஸ்ட்டு 1.5 மந்த்தாக நைட்டு ஃபுல்லாக இதே நினப்பு தான். இந்த டோர்னமெண்ட்டை எப்படியாவது அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே, பொதுவாக எல்லா டீமில் உள்ள பெஸ்ட்டு பிளேயர் எல்லாரையும் கேட்டிங்கன்னா இதே நினப்பு தான். நைட்டெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் மாவீரன். இன்றைக்கி நம்ம ஒரு இறுதிப் போட்டி வீடியோக்கு வந்திருக்கோம். நடுவுப்பட்டி சூப்பர் பாய்ஸ் நடத்துகிற பொங்கல் டோர்னமெண்ட், 48 டீம் விளாண்டு டோர்னமெண்ட் இது. கடைசி இறுதிப் போட்டியில் 2 டீம் இருக்காங்க. 2 டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் வாரியர்ஸ் விஸ்வநாதம், வார்கண்டஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வார் ஹண்டர்ஸ் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன் அண்ட் திருப்பதி உள்ள இறுதிப் போட்டியோட முதல் ஓவர் போட சைலண்ட் வார்ஸ் அணிக்காக பவுலர் ராஜா, ஸ்ட்ரைக்கிங் எண்டில் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன். ஃபர்ஸ்ட் ஒன் காலே போட்டுக்காரு. டாட் பால் தி ஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. ஓவரோட செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்து வந்து எஜ்ஜு போட்டு தெரிச்சிருக்கு வெளியே, ஃபீல்டர் கையிலே போயிருங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். முதல் ஓவரோட தேர்ட் ஒன் லெக்கில் வச்சிருக்காரு, ஃபைன் லெக்கில் ஃபைனாக போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா, ஐயோ புல் அதிகமாக இருக்குது, பால் தெரியல, ஒரு பவுண்டரி. ஃபைனலோட முதல் பவுண்டரி அடிக்காங்க பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன். வெயில் அதிகமாக இருக்குது நம்ம மொபைலுக்கு எதிராக, ஸோ கொஞ்சம் கிளார் அதிகமாக இருக்குது, வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஓவரோட ஃபோர்த் ஒன் மறுபடியும் லெக்கில் ஃபைனாக வச்ச பந்துங்க, ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன். பாக்டோட முதல் ஓவர் அழகாக ஸ்டார்ட் பண்ணிக்காரு, 2 பவுண்டரியோட. இன்னும் 2 பால் மீதம் இருக்குது, என்ன நடக்குன்னு பார்ப்போம். கடைசி 2 மறுபடியும் லெக்கில் டவுன் தி லெக்கில் வச்ச பந்து வெளியில் போய் விழுந்திருக்கு. இந்த முறை ஒரு சிக்ஸர், வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன். 2 பவுண்டரி, இந்த பால் ஒரு சிக்ஸர் வச்சுக்காரு. இறுதிப் போட்டியில் அடிக்கப்படும் ஒவ்வொரு சிக்ஸுக்கும் தலா 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. முதல் 100 ரூபாயை அக்கௌண்டில் சேவ் பண்ணியிருக்காரு. கடைசி 1 பால் ஜஸ்ட் மிஸ்ஸு, கால் தடுத்திருக்கு பாலை. டாட் பால் அந்த ஓவர் முடிவுக்கு வருது. இறுதிப்பட்டியில் முதல் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 14 நோலாஸ், 2 பவுண்டரி, ஒரு சிக்ஸர். செகண்ட் ஓவர் போட ஒரு ஞானம் ஸ்ட்ரைக்கிங் இல்லை பஸ் திருப்பதி, சைட் டு சைட் நமக்கு நேரம் வச்ச பந்து பேட்ஸ்மேன் சைட் ஆட்டுக்காருங்க. இருந்தாலும் ஃபீல்டர் கையிலே போயிருக்க, ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஐயோ யூ நாய் குறுக்க வந்துருச்சுக்கேன், ஃபீல்டருக்கு குறுக்க, ஒரு டாட் பால்.
தேடுவான். ஒரு பவுண்டரி, வைட் பிளஸ் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் எச்சு போட்டு தெரிச்சிருக்கேன். ஐயோ, காலில் பிடிச்சா பேட்டில் பிடிச்சா ஒரு பவுண்டரி. இந்த பாலும் ஒரு ஒயிட் பிளஸ் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் காலில் வச்சுருக்காருங்க. இந்த மாதிரி சேஃப் அஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அழகான ஃபிளிக் ஷாட்டிங்க. ஒரு பவுண்டரி, வெல் பேட்டிங் பர்சன் திருப்பதி பேட்லேருந்து. அவர் காலிலேருந்து ஆல்ரெடி ரெண்டு பவுண்டரி வந்துருந்துச்சு. இந்த பால் பேட்லேருந்து வெல் பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு நேரம் போட்ட பந்து ஃபீல்ட் கையிலே போயிருக்கு. ஒரு டாட் பால். ஒரு நெக்ஸ்ட் ஒன் இறங்கி இடம் வச்சு பண்ணி பாலை மிஸ் பண்ணுறாரு. ஸ்டம்பு தெரிக்குது. வெல் பவுலிங் பால். ஒரு ஞானம். மூணு பவுண்டரி கொடுத்தாலும் முக்கியமான விக்கெட் எடுத்துக்காருங்க. ரெண்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 28, ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் உள்ள பவர் பிளேட. மூணாவது ஓவர் போட போல ராஜா. முதல் ஓவர் போட்ட ராஜா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் அதே பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன் நிற்காரு. நல்ல பந்துங்க. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஒய்டா போட்டிருக்காரு. ஒரு ஒயிட் பால். தேர்ட் ஒன் நல்ல பந்துங்க. அவுட் சைடு ஆஃப்ல அழகா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பந்துங்க. மறுபடியும் அவுட் சைடு ஆஃப்ல லெக்கில் வச்ச பந்தில் அடி விழுந்துச்சுன்னு ஆஃப்ல அழகா போட்டுட்டு இருக்காரு. இந்த ஓவரை வெல் போலிங். நெக்ஸ்ட் ஒன் ஆஹா ஸ்லாட்டில் வந்து லாங் ஆஃப்ல தூக்கி ஆடிருக்காரு. அங்கே ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங் பேசணும் ராமச்சந்திரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பவுண்டரி லாங்கான்ல. நல்ல பேட்டிங். கடைசி ஒரு பந்து புல்டாஸா தூக்கி போட்டிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே மூணு ஓவர் கம்ப்ளீட்டுங்க. ஸ்கோர் 38, ஒரு விக்கெட். பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. 20 பிளஸ் ஆடி பாரு இது வரைக்கும். இன்னிங்ஸோட ஃபோர்த் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பால் பவுலிங் எண்டில் போடுவர் மதன். ஸ்ட்ரைக் எண்டில் பேட்ஸ்மன் ராமச்சந்திரன். தூக்கி போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் நீங்கள் குயிக்காக ரெண்டு கிளியம் கூட்டுறானே. ஒரு ஒயிட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெளியே போட்ட பந்து வெட்டி விட்டுக்காரு. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரியா மாறுமா? அங்கே ஒரு நல்ல சேஸ். ஃபீல்டர் ஓடி எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் நீங்கள் ரெண்டு கிளியம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் போட்ட பந்து எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் கையில் போயிருங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங் இல்லை. நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைட்டாக இருக்காருங்க. கடைசி ரெண்டு உல்டாசா போட்டுக்காருங்க. ஐயோ யூ பவுலர் கைக்குள்ள ஓடி போகுது. ஒரு சிங்கிள். ஓவர் கடைசி ஒன்று ஸ்லோயரா தூக்கி போட்டுக்காருங்க. ஒரு டாட் பால். டாட் பால் ஓவர் முடிவுக்கு வருது. நாலு ஓவர் கம்ப்ளீட். ஸ்கோர் 46, ஒரு விக்கெட். இன்னிங்ஸோட அஞ்சாவது ஓவர் போட நியூ பவுலர் சதீஷ். ஃபஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டரை பீட் பண்ணி போயிருக்கு. சாரி பவுலரை பீட் பண்ணி போயிருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைடு ஆஃப்ல போட்ட பந்து. ஒரு டாட் பால். லாஸ்ட் பவர் டாட் பால். ஓவர் நெக்ஸ்ட் ஒன் பால் ஆஃப்ல தள்ளி போட்டுக்காருங்க. பேட்ஸ்மேனுக்கு எட்டில் பால். ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் நல்ல பிளேங்க. கவர்ஸ் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சிங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன் வெளியே போட்ட பந்து பேட்டை விட்டுருக்காருங்க, பாயிண்ட்ல தெரிச்சிருக்கு, ஒரு பவுண்டரி, நல்ல பேட்டிங் பசம் பிரகாஷ் தன்னோட முதல் பவுண்டரி அடிக்காரு. மறுபடியும் வெளியே போட்ட பந்து, ஒயிடா போட்ட பந்து பேட்டை குறுக்க விட்டுருக்காரு, கவர்ஸ் ஃபீல்டர் கையிலே பாருங்க, ஒரு சிங்கிள், சிங்கிளோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. அஞ்சு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 54, ஒரு விக்கெட். அஞ்சு ஓவர் மட்டுங்க ஸ்கோர் 54, ஒரு விக்கெட். ஆறாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஆன் பவுலர் மதன் டு பிரகாஷ், ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் மடக்கி அடிச்சுக்காரு, கேப்ல போயிருக்கு லாங் ஆன்ல, ஒரு பவுண்டரி, வெல் பேட்டிங் பர்சன் பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி அடிச்சுக்காருங்க ஃபுல் ஸ்ட்ரைட்ல, கையில் இவருக்கு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஐயோ சரியா மாட்டல, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டா, அங்கே ஒரு குட் ஸ்டாப் ஃபீல்டர், ஒரு ரன் மட்டுமே. ஆறு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 60, ஒரு விக்கெட். ஏழாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பால், நல்ல ஷாட்டுங்க, ஐயோ ஐயோ சூரியன் இருக்கிற திசையில் பேருக்கு நல்லா தெரியாதாங்க, அங்கே ஒரு சிக்ஸர், வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன், ரெண்டாவது 100 ரூபாயை பதிவு செய்கிறாரு, ஒரு சிக்ஸர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை வானத்துக்கு தூக்கி அடிச்சிருக்காரு, ஐயோ எங்க இருக்கு தெரியலையே, ஆஹா அங்க ஃபீல்டர் மிஸ் பண்றாருங்க கேட்ச, எங்க அடிச்சுனே தெரியல ஃபீல்டருக்கு, அவர் என்ன உட்காந்துருக்காரு எந்திக்க மாட்டிருக்காரு என்னன்னு பாருங்க ப்ரோ, 3 ரன்கள் பேர்ஸ், 3 ரன் கிளியர் பண்றாங்க, 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட்ல பேர்ஸ் பிரகாஷ் இறங்கி ஆட முயற்சி, சரியா மாட்டல, பாயிண்ட்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க, 1 ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்தால் வந்து ஃப்ளெக் ஆடி விட்டுருக்காருங்க ஸ்கொயர் லெக்கில், ஐயோ என்ன ஃபீல்டரில் ஓடி வர முடியல, 1 ரன் மட்டுமே. ஓவரோட கடைசி 2 பந்து, அவுட் சைடு ஆஃபில் அழகாக போட்டுருக்காரு, ஒரு டாட் பால். கடைசி ஒரு பந்து அடித்தாருங்க ஃபுல் ஸ்ட்ரைட்டில், ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, 1 ரன் மட்டுமே. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது, 7 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 72, ஒரு விக்கெட். இறுதி போட்டியோட முதல் இன்னிங்ஸில் கடைசி 3 ஓவர், 8வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஷாட் பாயிண்டில் தெரிஞ்சிருக்குங்க, அங்கே ஆள் யாரும் இல்லை, ஒரு பவுண்டரி, வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் பிரகாஷ். உள்ள போட்டிருக்காருங்க, பவுலர் தாண்டி போயிருக்கு பால், பேட்ஸ்மேன் இங்கே ஈஸியாக 1 ரன் கிளியர் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியல, வெயில் அதிகமா இருக்கு, ஒரு சிக்ஸர், வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன், 300, 3வது சிக்ஸர், ஊக்கத்தொகை 300. ஓரோட நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, ஃபீல்டர் யார் இருக்காங்களா, ஃபீல்டுக்கு முன்னால பிச்சாயிருச்சு பால், பேட்ஸ்மேன் இங்க 2 ரன் கிளியர் பண்றாங்க, பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன் இந்த 2 ரனோட சேர்த்து தன்னோட 50 பதிவு செய்கிறார், வெல் பேட்டிங் இறுதி போட்டியில் ஒரு 50, வெல் பிளேட், நல்ல பிளேங்க, 3 சிக்ஸர் அடிச்சிருக்காரு, சூப்பர்ண்ணே. நெக்ஸ்ட் ஒன் உள்ள வச்ச பந்து வெட்டி விட்டுருக்காரு, கவர்ஸ்ல போயிருக்கு, ஒரு சிங்கிள். இந்த ஓவரோட கடைசி ஒரு பந்து ஸ்லோயராக தூக்கிப்பட்ட பந்து, ஃபீல்டர் யாரும் இல்லை கேட்சுக்கு வர முடியாது, 1 ரன் மட்டுமே. 8 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 87, ஒரு விக்கெட்.
ஐயோ, ஒரு ஃபுல் டாஸ் பந்து, கீப்பர் மிஸ் பண்றாரு பால, அது பவுண்டரியா மாறுது, லக்கி பவுண்டரி. செகண்ட் வான் வெளியே போட்ட பந்து பாயிண்ட்ல தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் கையிலே பாருங்க, ஒரு சிங்கிள். தேர்ட் வான் வெளியே போட்ட பந்து பேட்டா விட்டுருக்காரு. கட்சிக்கான வாய்ப்பா? வாய்ப்பு இல்லை, முன்னாலே பிச்சு ஆயிடுச்சு பால். பேட்ஸ்மேன் இங்கே குயிக்காக 2 கிலோமீட்டர் கூட்டுறணை. நெக்ஸ்ட் வான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காருங்க, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். நாங்கள் ஃபீல்டு கையிலே போயிருக்கு, ஒரு சிங்கிள். ஓவரோட ஃபோர்த் வான் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் பேட்ஸ்மேன் பிரகாஷ் சரியாக மாட்டலை. லாங் ஆன் ஃபீல்டு கையிலே போயிருக்கு, கைக்கெல்லாம் போல ஃபீல்டு தான் ஒளிந்து எடுக்காரு. புல்லில் மாட்டிக்கிச்சு, ஒரு சிங்கிள். ஓவரோட கடைசி ஒரு பந்து யாக்கருக்கான முயற்சி, தடுத்திருக்காரு பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன் ஈஸியாக 2 கிலோமீட்டராங்க, நல்லா ரனிங். லாஸ்ட் பாலில் ஒரு ஒன் ஷாட், ஒரு ரன் கழிக்கப்படுது, ஒரு ரன் மட்டுமே. 9 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 97. இன்னிங்ஸோட கடைசி ஓவர், ஃபர்ஸ்ட் ஒன் பால். ஒரு டாட் செகண்ட் ஒன், யார் இங்கே அடிச்சிருக்காரு? ஆஹா, 400 ரூபாய். ஒரு சிக்ஸா பவுண்டரியா, என்ன கொடுங்க ஏதாவது. ஒரு சிக்ஸர், 4வது சிக்ஸ் அடிக்காருங்க பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன். நெக்ஸ்ட் வாங்க, ஐயோ ஏதோ முயற்சி, ஸ்கோப்பு காண முயற்சி, எந்த பக்கம் படல, பேட்டில் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு. ஒரு சிங்கிள். ஃபோர்த் வான் லாங் ஆனில் போயிருக்கு, ஃபீல்டர் யாரும் இல்லை, பவுண்டரிக்கான வாய்ப்பா? ஐயோ, ஓடி எடுத்துட்டாங்களா? ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க பாலுக்காங்க. பேட்ஸ்மேன் 3 ரன் கிளியர் பண்ணுறாங்க. எட்ஜ் போட்டு தெரிச்சிருக்கு, ஒரு குட் ஸ்டாப், ஒரு குயிக் சிங்கிள். இன்னிங்ஸோட கடைசி ஒரு பந்து ஸ்ட்ரைக்கிங் இல்லை பிரகாஷ், இன்னும் ஒரு சிக்ஸ் அடிக்கல, இறங்கி ஆட முயற்சி. கேப்பில் போயிருக்கு, பவுண்டரியா மாறுமா? அங்கே ஒரு குட் ஸ்டாப் ஃபீல்டர். பேட்ஸ்மேன் 2 ரன் கிளியர் பண்ணுறாங்க. 2 ரனோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 10 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 110. வார்கண்டர்ஸ் வேல் பேட்டிங்க, பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன் இறுதிப் போட்டியில் தன்னோட டீமுக்கு பெரிய ஸ்கோர் அடிச்சு கொடுத்துருக்காரு. வெல் பிளேயர் பேட்ஸ்மேன் ராமச்சந்திரன், 63 அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து 110 அடிச்சிருக்காங்க. நல்ல பிளே, டார்கெட் 111. சேஸ் பண்ண சைலண்ட் வாரிஸ் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல ஜோதி அண்ட் ஆமாச்சி, ஸ்ட்ரைக்கிங் அண்ட் பேட்ஸ்மேன் ஆமாச்சி. 111 சேஸோட முதல் ஓவர் போட வார்கண்டர்ஸ் அணிக்காக பவுலர் வைரம், ஸ்ட்ரைக்கிங் அண்ட் பேட்ஸ்மேன் ஆமாச்சி. வெரி ஃபர்ஸ்ட் பால், ஃபீல்டர் கையிலே உட்காந்துருக்குங்க. முதல் பால்லே தன்னோட விக்கெட் இழக்காரு பேட்ஸ்மேன் ஆமாச்சி. நல்ல பவுலிங் பவுலர் வைராம், முதல் பந்திலே டீமுக்கு தேவையான பெரிய பிரேக் த்ரூ. செகண்ட் ஒன் நல்ல பந்துங்க, அடிச்சு போட்டுக்காரு, ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் பவுன்சரா போட்டுக்காருங்க, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல போட்டுக்காரு, ஒரு சிக்ஸர், முதல் ரன்னை சிக்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க சைலண்ட் வாரியர்ஸ். ஒரு சிக்ஸர் பேட்ஸ்மேன் நவனி பேட்லேருந்து. ஒரு நெக்ஸ்ட் ஒன், ஆஹா இங்கே ஒரு நல்ல முயற்சி, இருந்தாலும் பாலை மிஸ் பண்ணுறாரு ஃபீல்டர். நல்ல பேக்கப், ஒரு குயிக் சிங்கிள். கடைசி ஒரு பந்து உள்ள போட்டுக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பா? ஆஹா, ஃபீல்டில் பாலுக்கு வர முடியவில்லை, ஒரு சிங்கிள். ஒரு ஓவர் கொண்டுங்க, ஸ்கோர் 8, ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் பட நியூ பவுலர் ராமச்சந்திரன், ஸ்ட்ரைக்கிங் அண்ட் பேட்ஸ்மேன் ஜோதி.
ஃபர்ஸ்ட் ஒன் உல்டா சப்போர்ட் காரங்க, ஒரு ஃபிளிக் ஷாட், ஒரு பவுண்டரி. காம் பண்ண விடாதீங்க மாமா, மெதுவா போடாதீங்க, இழுத்து போடுங்க. அருமையானே சார். ஒரு செகண்ட் ஒன், முதல் பால் ஒரு பவுண்டரி, இந்த பால் ஒரு ஒயிட் பால், இந்த பால் ஒரு ரீபால், காலில் பட்டு போயிருக்கேன். ஃபைனல் ஃபீல்டர் கையில், லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள், ஒரு தேர்ட் பால் ஸ்டம்ப் லைன்லேயே போட்டுக்காரு. ஆஹா, மிட் விக்கெட்டில் ஆள் யாரும் இல்லை, ரெண்டாயிரம் ரன் அமைச்சது உண்டா, ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன், ஜோ ஜஸ்ட் மிஸ். ஓகே, ஃபீல்டர் கையில் திட்டு ஒரு சிங்கிள், போரோட கடைசி ரெண்டு பந்து இறங்கி மாட்டை கிடச்சிருக்காங்க ஸ்கொயர் லக்கில், ஒரு சிக்ஸ். பேல் பேட்டிங் பேட்ஸ்மேன் நவனி தன்னோட ரெண்டாவது சிக்ஸ் அடிக்காரு, சிக்ஸருக்கு ₹100 வீதம், ரெண்டாவது சிக்ஸர் ₹200 பதிவு செஞ்சிட்டாரு. ஒரு குட் ஸ்டாப், குயிக் சிங்கிளுங்க, பவர் பிளே ரெண்டு ஒரு கம்பெட்டுக்கு ஸ்கோர் 23, பவர் பிளே மூணாவது ஒரு பட, பவுலர் வைரம் ஸ்ட்ரைக்கிங்கில் பேட்ஸ்மேன் நவனி, உல்டாஸ் வந்து மாட்டை கேச்சுக்காரு, கேச்சுக்கான வைப்பது உண்டா, பவுண்ட்ரி போகுமா, ஒரு பவுண்ட்ரி, நல்ல பேட்டுங்க பேட்ஸ்மேன் நவனி. செகண்ட் பால் நல்ல பந்து அவுட்டுங்க, அம்பையர் அவுட் கொடுத்துருக்காரு, தன்னோட விக்கெட் இருந்து வெளியே போகிறார் பேட்ஸ்மேன் நவனி, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார், சேஸுக்கு எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி பேட் பண்ணிட்டு இருந்த பேட்ஸ்மேன், தன்னோட விக்கெட் இழந்திருக்காருங்க, நல்ல பிரேக் த்ரூ, பாலர் வைரம் தன்னோட ரெண்டாவது விக்கெட் எடுக்காரு. செகண்ட் பால் நல்ல பந்து, நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் உள்ள, ஓரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் போட்டுருக்காருங்க, ஒரு டாட் பால், வெளியில் போட்டுருக்காருங்க, ஒரு ஒயிட் பால், இந்த பால் ஒரு ரீபால், ஸ்டம்ப் லைனில் போட்ட பந்து ஃபீல்டை தாண்டி போயிருக்குங்க லாங் ஆஃபில், ஒரு பவுண்டரி, நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் கால் எடுக்காங்க, நல்ல பவுலிங், கால் எடுத்து இந்த ஸ்டெம்பு தெரிச்சிருக்கோம், ஒரு டாட் பால், பவர் பிளேயோட கடைசி ஒரு பால், ஸ்ட்ரைக்கிங் நல்ல பேட்ஸ்மேன் சதீஷ், ஷாட்டுங்க கேட்சா மாறுமா வெளியில் போகுமா, ஒரு சிக்ஸர், வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் சதீஷ், தன்னோட முதல் சிக்ஸ் அடிக்காரு, 3 முடிவுக்கு ஸ்கோர் 38, 2 விக்கெட். ஃபோர்த் ஓவர் பட, பவுலர் வெங்கி, ஆஹா ரிவர்ஸில் திரும்பி அடிச்சிருக்காரு, ஒரு பவுண்டரி அங்க, நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் ஜோதி. செகண்ட் ஒன் எஜ் பட்டு தெரிஞ்சிருக்கு, அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, ஒரு சிங்கிள், நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்த வெளியே அடிச்சிருக்காரு லாங் ஆனில் போயிருக்கு, ஒரு குட் ஷாப், ஒரு ரன் மட்டுமே. ஒரு நெக்ஸ்ட் ஒன் உள்ள போட்டுக்காருங்க, லாங் ஆன் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு பால், மீண்டும் ஒரு சிங்கிள், ஒரு மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி ரெண்டு ஸ்ட்ரைக்கிங்கில் பேட்ஸ்மேன் சதீஷ் அடிச்சு போட்டுருக்காருங்க, சரி ஊ சரியாக மாட்டலை, லாங் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, ஒரு மட்டுமே, மீண்டும் ஒரு சிங்கிள், லாஸ்ட் ஒன், கடைசி ஒரு பந்து திரும்பி ஆட முயற்சி, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, குயிக் சிங்கிள், சிங்கிளோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது, 4 ஓவருக்கு மட்டுங்க ஸ்கோர் 47, 2 விக்கெட். இறுதிப் போட்டியோட கடைசி 6 ஓவர், 5வது ஓவர் பட, பவுலர் கணேஷ் பாண்டியன் உள்ள, ஸ்ட்ரைக்கிங்கில் பேட்ஸ்மேன் ஜோதி, ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா வந்துங்க, அழகாக டன் பண்ணிக்க, ஒரு டாட் பால், செகண்ட் வா நல்ல பந்து சம்பளம் குத்தி வெளியே திருப்பி இருக்காரு, ஒரு டாட் பால், இந்த ஓவர் மீதனால் 300,
தேடுவான் திரும்பி ஆட முயற்சி வந்த மிஸ் பண்றாரு பேட்ஸ்மேன் மறுபடியும் ஒரு டாட் பால் ஃபோர்த் ஒன் எஜ் பட்டு மேல போயிருக்கு கச்சுக்கான வாய்ப்பது உண்டா அங்க ஒரு குட் டாக்கன் நல்ல பவுலிங் போல கணேஷ் பாண்டே மூணு பால் டாட் போட்டு நாலாவது பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு வெல் பவுலிங் அதுவும் முக்கியமான விக்கெட் பேட்ஸ்மேன் ஜோதியோட விக்கெட் எடுத்திருக்காரு வெல் பிளேயர் ஃபோர்த் ஒன் எஜ் பட்டு மேல போயிருக்கு கச்சுக்கான வாய்ப்பது உண்டா நீ பேட்ஸ்மேன் உள்ள ஒரு ஒயிட் பால் இந்த பால் ஒரு ரீபால் உள்ள தூக்கி போட்டுக்காரு சிங்கிள் ஓவர் கடைசி ஒரு பந்து மடக்கி அடிச்சுக்காருங்க ஐயோ ஒரு நல்ல ஷாட் சிக்ஸ் ஆர் வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் சதீஷ் அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் 55 மூணு விக்கெட் இன்னும் வெற்றி பெற 5 ஓவர்களுக்கு 55 ரன்கள் எடுக்க வேண்டியுள்ளது 56 இன்னிங்ஸோட பிரியும் ஆறாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெக் பையில் சிங்கிள் ஒரு செகண்ட் வா நல்ல பந்துங்க அவுட் சைடு ஆஃப்ல ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெட்டி விட்டுக்காருங்க கையிலே போயிருக்கு ஒரு குயிக் சிங்கிள் ஓவரோட கடைசி ரெண்டு ஸ்ட்ரைக்கிங் இல்லை பேட்ஸ்மேன் சதீஷ் உள்ள தூக்கி போட்டுக்காருங்க கையிலே போயிருக்கு ஒரு சிங்கிள் சிங்கிள் இந்த ஓவரில் கடைசி ஒரு பந்து திரும்பி ஆன முயற்சி கையிலே போயிருக்கு அமைந்துள்ளது டாட் பால் அந்த ஓவர் முடிவுக்கு வருது ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் 59 மூணு விக்கெட் 24 பால் 52 அடிக்கணும் ஓவருக்கு 12 கண்டிப்பான முறையில் அடிச்சு ஆகணும் 13 அடிக்கணும் சாரி செல்வம் ஏழாவது ஓவர் பட நியூ பாலர் செல்வம் ஸ்ட்ரைக்கிங் அல்ல பேசும் சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஸ்லாட்டில் ஓட்ட பந்து வானத்துக்கு தூக்கி விட்டுருக்கார் கேட்ச்க்கான வாய்ப்பு உண்டா அங்கே ஒரு குட் டேக்கன் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் சதீஷ் ஓட விக்கெட் எடுத்துக்காருங்க பவுலர் அங்கே ஓடிட்டு இருக்கார் செல்வம் வெல் பவுலிங் பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு குட் ஷாப் இருந்தாலும் பேட்ஸ்மேன் ரெண்டும் கிளியம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு உண்டா ஃபீல்டர் தாண்டி விழுந்திருக்கு இருந்தால் ஒரு பவுண்டரி சூப்பர் ஷாட் இன்சிடேஜ் போட்டு தெரிச்சிருக்கு மறுபடியும் பவுண்டரிக்கான வாய்ப்பது உண்டா பால் ஸ்லோ ஆயிடுச்சு பேட்ஸ்மேன் ஏழு ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் 70 நாலு விக்கெட் கடைசி 18 பாலுக்கு 41 கடைசி 18 பந்து 41 அடிக்கணும் முதல் பந்து ஆடிக்கார் லாங் அன்ஃபீல்ட் கையிலே இருக்கு சிங்கிள் கடைசி 17 40 ஒய்டு
இது கையிலே பேருக்கு லாஸ்ட் பால் அவுட் ஆஃப் தி பிச். அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு, ஓய்டு கிடையாது. ஸோ இந்த பால் ஒரு ஃப்ரீ கிட், இந்த பால் ஒரு ஃப்ரீ கிட். நல்லா பந்துங்க, கையிலே பேருக்கு மார்படி ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பந்து அவுட் சைடு ஆஃப்ல ஸ்டம்ப் லைன் ஒட்டி வந்திருக்கு ஒரு டாட் பால். பால் ஒரு ஒயிட் பால், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டிருக்காரு. லாங் ஆஃப்ல ஆடுக்காரு பேட்ஸ்மேன், கையிலே பேருக்கு பேட்ஸ்மேன் ஈஸியா குயிக்கா 2 கிலோமீட்டரா குட்டுறானே. இந்த ஓவரோட கடைசி 2 ஆஃப்ல போட்ட பந்து, லாங் ஆஃப்லயும் ஆடுக்காரு பேட்ஸ்மேன். ஓரன் மட்டுமே கடைசி ஒரு பந்து, போட்டிருக்காரு டாப் பிச்சில், எங்கேயோ போயிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, தேர்ட் மேன்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே, நல்ல பேட்டிங் நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் வாரியர். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி ஆட முயற்சி, ஃபீல்டர் கையிலே போயிருக்க. ஒரு ரன் மட்டுமே, நெக்ஸ்ட் ஒன் நல்ல பந்து ஒரு டாட் பால். திரும்பி அடிச்சிருக்காரு இந்த முறை ஒரு பவுண்டரி, நல்ல பேட்டிங். கடைசி ஒரு பந்து திரும்பி அடிச்சாருங்க, சூரியன் இருக்கிற திசையில இருக்க ஒரு சிக்ஸர், வெல் பேட்டிங். பேட்ஸ்மேன் பேர் தெரியலையே, நல்ல பேட்டிங்க. கடைசி 6 பந்து இறுதி போட்டியில 19 அடிச்சா இந்த டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் ஆகலாம் சைலண்ட் வாரியர்ஸ். கடைசி 6 பந்து 19 அடிக்கணும், 19 ரன் டிஃபன் பண்ண பவுலர் ராமச்சந்திரன் உள்ள பேட்டிங்ல அருமையா பண்ணிருக்காரு, 60 ரனுக்கு மேல ஆடிருக்காரு. கடைசி 6 பந்து 19 டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாராம், சிக்ஸர்களை அடித்தார், டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து தன்னோட அணியை சாம்பியன்ஸ் ஆக்க வரான் பார்க்கலாம். கடைசி 6 ஸ்ட்ரைக் இன் லெவல் ஞானம். ஃபர்ஸ்ட் ஒன் போல்டான், முதல் பந்திலே விக்கெட் எடுக்காருங்க பவுலர் ராமச்சந்திரன், வெல் பவுலிங். ஃபர்ஸ்ட் ஒன் போல்டான், முதல் பந்திலே நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஓவரோட செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே போட்டுக்காருங்க, நல்லா போலிங். ஒரு சிங்கிள், அதற்கு கடுமையாக உழைத்த திருப்பி கடுமையாக உழைப்பார் அந்த 4 பால்கள் தனது வெற்றியை எடுத்து செல்வாரா. கடைசி 4 பாலுக்கு 18 திரும்பி அடிச்சிருக்காரு முதல் பந்த ஒரு பவுண்டரி, நல்ல பேட்டிங் கண்டிப்பாக இருக்கும் வரை. கடைசி 3 பந்து 14 அடிக்கணும், லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெஃப்டில் திரும்பி அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் பந்த கவனிக்கல, அங்கே ஒரு பவுண்டரி, நல்ல பேட்டிங். கடைசி 2 பாலுக்கு 10 பேட்ரிக் போருக்கு 100 வழங்குவது தங்கம்பிள்ள நடுவுப்பட்டி. கடைசி 2 பாலுக்கு 10 மறுபடியும் திரும்பி ஆட முயற்சி ஒரு போல்டான், அருமையான பால், அருமையான. தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியே போறாருங்க, நல்லா ஆடிக்கிற பேட்ஸ்மேன் தவுடு, வெல் பவுலிங் பவுலர் ராமச்சந்திரன். கடைசி 6 பாலுக்கு 19 இருந்த நேரத்தில்
ரெண்டு விக்கெட் எடுத்துக்காரு, ரெண்டு பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்துக்காரு. வெல் பவுலிங். கடைசி ஒரு பந்து பத்து அடிக்கணும். யாரும் இங்கே ஆட முயற்சி பண்ணி பாந்த மிஸ் பண்றாருங்க. நல்ல பவுலிங் பவுலர் ராமச்சந்திரன். கடைசி ரெண்டு பாலுக்கு பத்துங்க நேரத்தில் விக்கெட் எடுத்து தன்னோட டீமை வெற்றிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. வெல் பவுலிங். நடுவுப்பட்டி சூப்பர் பாய்ஸ் 42 டீம் கலந்துக்கிட்ட டோர்னமெண்ட்ல முதல் அணியா சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்றாங்க வார் ஹண்டர்ஸ். நல்ல பிளே. 111 சேஸ்ல 101 ரன் அடிச்ச சைலண்ட் வாரியர்ஸ் இந்த டோர்னமெண்ட் ரன்னர் பாறாங்க. நல்ல பிளே, நல்ல ட்ரை. டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் வார் ஹண்டர்ஸ் நடந்து முடிந்தது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 48 அணிகள் கலந்து கொண்டு இந்த வருடம் வெளியூர்லேருந்து அதிக டீம்கள் வரவேற்கப்பட்டு அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, கோயில்பட்டி, விருதுநகர், ராஜபாளையம், சிவகாசி மற்றும் அதில் சுற்றியுள்ள வட்டாரங்கள் உள்ள அனைத்து அணிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். அதில் இறுதியாக ஹண்டர்ஸ் அணியினர், சைலண்ட் வாரியர் அணியினர், லிட்டில் பிரன்ஸ் அணியினர் ஃபைனலுக்கு வந்தீர்கள். அது கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் வின்னராக இரண்டாவது முறை சூப்பர் பாய்ஸில் கப் எடுத்த ஹண்டர்ஸ் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது முறையாக ரன்னர் எடுத்த சைலண்ட் வாரியர் கிரிக்கெட் அணியினருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே தைப்பொங்கலுக்கே நம்ம முடிச்சிருவோம். பட் இந்த வருஷம் ஒரு சில டீமுகளும் சப்போர்ட் பண்ணலை, மழையுமே ஏகப்பட்ட இந்த தடவை கொஞ்சம் அதிகமான மழை வந்ததுனால ரொம்ப சிரமத்துக்கு இடையில் எல்லாரும் இந்த மேட்சை நடத்தி முடித்திருக்கோம். என்னோடு துணை நின்ற மாரீஸ்வரன், சேகர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தாங்க. அதுபோக எங்களோட டீம் மெம்பர் சூப்பர் பாஸ் டீம் அணியின் மற்ற அணிகள் சக்தி, ரஞ்சித், சம்பத், மற்ற மாதவன், மாரீஸ்வரன், ரமேஷ், எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு, ஏன்னா முந்தானத்து மழை பெஞ்சிருக்கு சரியான மழை, பிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிரமப்பட்டு திரும்ப ரெடி பண்ணி இந்த வாரம் ஃபைனல் நடத்தி ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் முடித்தோம். ஒரு வழியாக முடிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக திருப்பதி ஒரு நிமிஷம் வாங்க, எங்கே இருக்கார் கேப்டன்? கப்படுத்தீங்க, உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன? எங்கள் வெற்றி காரணம் எங்கள் டீமு தான். நினைக்கிறேன் போன வருஷம் எடுத்து போன வருஷம் முந்தின வருஷம் நீங்கள் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அந்த மாதிரி எதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்களா? ஏன்னா எல்லா மேட்சுமே ஓரளவு டஃப்பாக தான் போச்சு, அதனால் கேட்குறேன், எதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்களா இல்லை எடுத்து அவங்கிற வெறியில் விளாண்டிங்களா? ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, எங்கள் டீம் பவுலர் நல்லா இருந்தது. டீம் இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாமே நல்லா பண்ணாங்க, அதனால் இந்த டோர்னமெண்ட் கப்பு கொஞ்சம் பதட்டமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் ஞானம், இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்தது, ரன்னர் எடுத்ததை பற்றி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டு வருஷமாக எடுக்கிறோம், ரன்னர் தான் ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. ஃபைனல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷத்தில் இந்த ஒரு டோர்னமெண்ட் எடுக்கணும்னு தான் வருஷம் வருஷம் முடிவு பண்ணுவோம். அந்த ஒரு பிளான் பண்ணி தான் வருவோம். விளாண்டோம், எல்லோரும் நல்லா விளாண்டா, ஹண்டர்ஸ் எங்களோட சூப்பராக விளாண்டாங்க. அதனால் இது டோர்னமெண்ட் எப்படி இருந்தது, ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது இந்த வருஷம்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. மலையினோட உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் நடத்தி இவ்வளோ சக்ஸஸாக முடிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன். கிட்டத்தட்ட அவர் 6-7 தடைக்கு மேலே இந்த பிச்சு மோசமாகி திரும்ப நீங்கள் ரன் பண்ணி எடுத்து நடத்துனது. மிச்சவங்களாக இருந்தால் அப்படியே பாதிலே டோர்னமெண்ட் விட்டுட்டு நிறையா டோர்னமெண்ட் அப்படி தான் கிடக்குது. ஆனால் நீங்கள் கண்டினியூவாக சக்ஸஸாக முடிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு தடவை நம்ம இந்த செமி ஃபைனலுக்கு வந்துடுங்க, தேர்ட் பரிசீலனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையே ரொம்ப எல்லாட்டு பசங்களாம் சூப்பராக ஆண்டிங்க, ரொம்ப டஃப் கொடுத்தீங்க ஹண்டர்ஸ் அணியிருக்குமேவும்.
இன்னும் ஒரு 10-15 ரன் அடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நெக் டு நெக் போயிருக்கோம். உண்மையிலேயே வாழ்த்துக்கள் யஸ்பத் படி அணியில இருக்கு. இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்தது? இப்ப இருந்து இன்னைக்கு மாதிரி 3வது பிரைஸ் எடுத்துருக்கீங்க, அதனோட பத்தி உங்களுடைய கருத்து என்ன? டோர்னமெண்ட் எப்படி இருந்தது அதை மட்டும் சொல்லுங்க. உண்மை உண்மையா சொல்லணும்னா உங்க டீம் சூப்பர்ண்ணே, அவ்வளோ பிராபலத்தை தாண்டி டோர்னமெண்ட் நடத்தி கொடுத்தீங்க, சூப்பர். கண்டர்ஸ் சூப்பர் டீம், உங்களும் சூப்பர் டீம். போதில் சொல்ல எனக்கு போதில் கிடையாது, எல்லாமே தெளிவாக விளாண்டாங்க. எங்கள் டீமு டீமு இதோட முடியாது, கண்டிப்பா ஏதாவது ஒரு மேட்ச் முயற்சி பண்ணாலும் உங்களை செய்வோம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. எதுவும் காட்சி கிடையாது, தவறான வார்த்தை எதுவும் கிடையாது, உங்களை செய்வதான் ப்ரோ எய்ம். ஓகேவா செல்வ, உன்னுடைய எய்முக்கு எங்களுடைய கமிட்டி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, பேசுமாறு கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நடுவப்பட்டி சூப்பர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக நடைபெற்றுகின்ற இந்த டோர்னமெண்ட் சிறப்பாக ஏறக்குறைய 1 மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எங்கள் என்னுடைய மாணவர்கள் தான் அவர்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 5வது ஆண்டா ரொம்ப சிறப்பாக இந்த மாவட்டத்திலேயே இவ்வளோ பேரை பழகி வச்சுருக்கீங்களே, அதே முதல் முக்கியம். விளையாட்டுடைய நோக்கமே என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்குறது தான். இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பேர்கிட்ட பழகி வச்சிருக்கீங்க, எங்கூர் இளவட்டங்க, இதுக்கு முதலே வாழ்த்துக்கள். இந்த விளையாட்டுனால நம்மளுக்கு தலைமை பண்பு மட்டும் இல்ல, விட்டு கொடுக்குற பண்பு, ஜாதி மத வேறுபாடு இல்லாத பண்பு, எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் நம்ம சிவகாசி வட்டாரம்னு மட்டும் இல்ல, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாரும் இப்ப வந்திருக்காங்கட்டு, இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்கட்டு, நம்ம எல்லாருமே சாதிக்கக்கூடியவர்கள் தான். இந்த நடுவுப்பட்டியில வந்து சாதித்த இந்த இளைஞர் பெருமக்கள் உங்களுக்கும் நடுவுப்பட்டி சூப்பர் பாய்ஸ் கிரிக்கெட்ல சர்வாக வாழ்த்துதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வன்னி வரக்கூடிய காலங்களில் இதை விட சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கோம்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். முதல் ஒரு வீரர் மட்டும் காட்டு சிக்ஸ் எடுத்திருந்தார் செல்வராஜ் எஸ் புதுப்பட்டி, அவருக்கு 1000 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்படுகிறது. ₹1000 மற்றும் நினைவு கோப்பை. நினைவு கோப்பை அவருக்கு ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், பிரைஸ் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த சபையில சொல்லிக்கிறேன், சின்ன பையன் தான் கண்ணன் பாய்ஸ் சேர்ந்த ஹனி என்பவர் ஹாட் டிக்கெட் எடுத்துள்ளார், அவருக்கு வாழ்த்துக்கள். ஹண்டர்ஸ் அவருக்கு ஒரு நினைவு கோப்பை மற்றும் 750. சார் கொடுங்க, சார் கொடுங்க. மெய்டன் ஓவர் அவருக்கு ரமேஷ் வெள்ளத்தில் வந்து கொடுங்க கொஞ்சம் ஓவரால். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கணேஷ் பாண்டி. ஆ செந்தில் அந்த அது ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, அவர் செந்தில் ப்ரைஸ் இது கொடுத்துருவோம். கணேஷ் பாண்டி அப்படியே நம்பர் சொல்லுங்கள், உங்க இந்த நம்பர் தானா? வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன். ஒரு நிமிஷம், இன்னொரு செஞ்சுரியன் அவங்கள வர சொல்லியிருக்கோம், வந்திருக்காங்களான்னு தெரில, அவங்களை ஜிபே பண்ணிடும். ரமேஷ் அவர் செஞ்சுரியன் டீம்ல 50 ரன் அடிச்சிருக்காரு. மெய்டன் ஓவர் சங்கர் டிஎன்ஹெச்பி அவரு நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம்.
கணிக்கு ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. மெய்டன் ஓவர் அருப்புக்கோட்டை முட்டக்கணேஷ் அவருக்குமே நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். இளையராஜா அன்னைகம் அவர் மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு. வேண்டாபுரம் கார்த்தி வரல வந்திருக்காரா? ஓகே. தூத்துக்குடி ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம் அந்த பசங்களுக்கு. அதிகாரம் நடித்தவர்கள் வந்து மாரீஸ்வரன் ஃபயர் செட்டி ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சு 1000 ரூபாய் அவருக்கு. இதுதான் கிட்டத்தட்ட மெய்டன் ஓவர் ஹாட்ரிக் சிக்ஸ் ஹாட்ரிக் விக்கெட் 50+ ரன் அடித்தவர்களுக்கு அரௌண்டு ஒரு 18000 ரூபா வந்திருக்கு. ஃபைனல் மேட்சில் இப்போ ஃபைனலுக்கு வந்துடலாம். ஃபைனல் மேட்சில் மேன் ஆஃப் தி மேட்ச் தேடுது கொடுத்துடலாமா சார்? மேன் ஆஃப் தி மேட்ச் ராமச்சந்திரன். ஓகே. 23 ரன் அடித்ததுக்காக 1000 ரூபாய் மொத்தம் 1100 ரூபாய் ஜீப் பண்ணோம். இதை கொடுத்துருங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் மட்டும் 50+ ரன் அடிச்சதுக்கு சந்திரா ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக உங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 100 ரூபா தங்கம் பில்டர்ஸ் முனி அங்குளிப்பாக வழங்குறார் 400 ரூபாய். வாங்க முனி நீங்களே கொடுங்க. வாயா கொடுக்குற வாங்க 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 இந்த எல்லாரும் ஒன் பை ஒன்னாக கொடு சார். ரைட்டு சார் நீங்கள் சாரை கொடுங்க. ஆமாம். அதுபோக அதுபோக இன்னொரு ஸ்பெஷல் பிரைஸ் ராமச்சந்திரனுக்கு 50 அடிச்சதுனால நம்ம டீமில் கருப்பசாமி அவர் வந்து 500 ரூபா நன்கொடையை வழங்கியிருக்காரு. ராமச்சந்திரன் பேட்டிங்கு பவுலிங்கை பார்த்து அதனால் வந்து 900 ரூபா கேஷ் ப்ரைஸ் மொத்தம் 900 ரூபா. அவர் கருப்பு எங்கே இருக்காரா இல்லையா? அவர் போயிட்டாரு. இருந்தாலும் ராமச்சந்திரனுக்கு கரெக்டாக வர ஜிபே மட்டும் பண்ணோம். கணேஷ் பாண்டிக்கு 100 ரூபாயும் பிரகாஷுக்கு 100 ரூபாயும் பண்ணோம். அனைத்து மேட்ச் கப்பு கண்டஸ் அணியில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து ராமச்சந்திரன் தான். அவரும் நெருக்கி ஒரு அவருக்கு தான் ஆக்சுவலாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வளர்ந்து ஒரு வீரர்ங்கிறனால புதுப்பேட்டியை சேர்ந்த பொன்னீஸ்வரனுக்கு வந்து எல்லா மேட்சுமே கண்டினியூஸாக ஆடி இருக்கிறாப்ல. அதனால் ராமச்சந்திரன் கையால் இதை அவருக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 5000+ கப் வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் சிறப்பாக ஆடுறீங்க, வாழ்த்துக்கள். சின்ன வயசில் நல்ல எல்லா கேம்லேயும் வாங்க இங்கிட்டு வாங்க. ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசுங்க. இல்லை முதல்ல எய்ம் பண்ணோம் அந்த கண்ட்ரஸ் டீம் தான் நிறையா நம்ம தோற்றுருக்கோம். அந்த டீம்கிட்ட தான் அவங்க மேலதான் எய்மா இருந்தோம். அந்த ரெண்டு ஸ்பின்னர் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ரெண்டு ஸ்பின்னர் பெரிய ஸ்பின்னர் இருப்பாங்க. நாங்கள் வந்து அவங்கள தான் குறுக்கலை வச்சு அவங்களே அடிக்கணும். அந்த ரெண்டு பிளேயரை மட்டும் நம்மட பெர்ஃபார்ம் எல்லா டீமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு பிளேயரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயரு அவங்க நம்ம டீம்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம சேஃபாக ஆடணும் ரெண்டு பிளேயர் வச்சோம். அது மாதிரி இவங்க விஸ்வநாதன் டீம் நல்லா ஆடினாங்க எங்கள் கூட. அதுக்கு வாழ்த்து கங்க்ராச்சுலேஷன். இவங்க நல்ல டீம் தான் நல்லா ஆடினாங்க. எய்ம் இவங்களை அடிக்கிறது தான். ஏதாவது ஒரு வாங்க நினைக்கிறேன். வாங்க தம்பி. இவங்க ரெண்டு பேர் தான் லிட்டில் பிரண்ட்ஸ் டீம்னா இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரை தவிர லிட்டில் பிரண்ட்ஸ் நம்ம டீம் கிடையாது. ரெண்டு பேரும் அப்படித்தான். அந்த டீம்னா ஒருத்தி போட்டியில் 3rd இடம் பிடித்த லிட்டில் பிரண்ட்ஸ் அணியின் கேப்டன் சூர்யா அவர்கள் கோப்பையை வந்து வாங்கி செல்லும் மாதிரி 10,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வாங்கி செல்லும் மாதிரி கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. விழுத்துறேன் ராம்ஜி விடியா அவருக்கு ஒரு விளம்பரம் மாட்டேன். சூர்யா ராம்ஜி பண்ணுறேன் ரைட்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லிட்டில் பிரண்ட்ஸ் அணியினருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லிட்டில் பிரண்ட்ஸ் அணியினருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூர்யான் டீம் வாழ்த்துக்கள். சைலண்ட் வாரி அணியினருக்கு கோப்பை மட்டும் 20,000 ரூபாய் ரொக்க பரிசு.
செந்தில் கிருபா கிருபா ஏ வாங்க செந்தில் வாங்க எல்லாம் மொத்தமா கொடுங்க வாங்க வாங்க நம்ம பசங்க வாங்கப்பா நம்ம டீம் மெம்பர்ஸ் யாராவது விட்டு போயிருந்தா உள்ள வாங்க 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 கிருபா வாங்க உள்ள வாங்க பெரிய ஆளு ஓகே இரண்டாம் பரிசு சைலண்ட் வாரியர் கோப்பை மட்டும் 20,000 ரொக்க பரிசு வாழ்த்துக்கள் சைலண்ட் வாரியர் விஸ்வநாதம் வாழ்த்துக்கள் சைலண்ட் எதை பார்த்து மயங்கினாரும் தெரியல இருந்தாலும் 200 மாரி சவுண்ட் சீரிஸ் சார்பாக 2 சிக்ஸர்களுக்கு 200 ரைட்டா வாழ்த்துக்கள் கோப்பையை தட்டிச் செல்லும் ஆறு என்ற திருச்செங்கல் அணியருக்கு சூப்பர் பாய்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கோப்பையை வந்து பெற்றுச் செல்லுமாறு டீம் எல்லாம் வாங்க நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து வாங்கப்பா சின்ன பசங்க முடியும் நீங்க எல்லாம் எல்லாம் வாக்குற வாக்குறப்பா முடியும் 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 எல்லாம் வாங்க முடியும் 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 செந்தில் முன்னாடி போவோம் செந்தில் வாங்க சூட உள்ள முன்னாடி வாங்க உள்ள போயா ராமிச்சு போயா ராமிச்சு போ ஏன்னா அவங்களுக்கு தெரியட்டும் அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியட்டும் அப்படி இல்லைங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இப்படி மொத்தமா ஏய் மாரீஸ்வரா இல்லப்பா மொத்தமா எடுக்கட்டும் இல்லைங்க ஏப்பா கேஷ் பிரைஸ் வாங்கி உனக்கு அமௌண்ட் வந்து தேவையில்லையா ஜிபே பண்ணிவிட்டோன்னு கவரம் மறந்துட்டியாப்பா ஓகே எல்லாரும் தெரியற மாதிரி இருங்க இங்கிட்டு கொஞ்சம் ஓர பண்ணிடுங்க இங்கிட்டு உங்ககிட்ட இங்கிட்டு இல்ல இல்ல இப்படி இப்படி ஓரம் பண்ணுங்க ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாரேண்டா சார் கமிட்டியோட சேர்ந்து எடுத்துங்க வா பசங்க எல்லாம் வாங்க The tournament of champions, Vargandas. Inge vesi. First page vandu inga paanga. Ah, ah. Captain Ganesh Pandi. Emerging. Unga captain romba koochapra. கமிட்டிக்கு வாழ்த்துக்கள் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கிராண்டாக ஃபஸ்ட் டைமு கார்க் பால்க்கு 40,000ங்கிறது என்ன சொல்கிறது இந்த லாஸ்ட்டு 1.5 மந்த்தாக நைட்டு ஃபுல்லாக இதே நினப்பு தான் இந்த டோர்னமெண்ட்டை எப்படியாவது அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே பொதுவாக எல்லா டீமில் உள்ள பெஸ்ட் பிளேயர் எல்லாரையும் கேட்டிங்கன்னா இதே நினப்பு தான் நைட்டெல்லாம் அந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது என்ன மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் வந்து வளர்ந்து வர்ற வீரர்களை ஊக்கப்படுத்தணுங்கிற விதத்தில் எனக்கு கிடைச்ச இந்த அவார்டை தம்பி செல்வகுமாருக்கு நான் இதை கொடுக்க ஆசைப்படுறேன் அவரோட பேட்டிங் ஸ்டைலு வெளியிலேருந்து எல்லா மேட்சும் பார்த்தேன் அது ரொம்ப எனக்கு அற்புதம் ரொம்ப மனசை கவர்ந்துட்டாரு அவர் தொடர்ந்து நல்லா விளையாடணும்னு ஃபஸ்ட்டு கேச்சஸ் வந்து எங்கள் இது சூப்பர் பாய்ஸ் அணியின் மாரப்பன் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கேச்சஸ் சூப்பராக பிடிச்சா அவள் ஒரு கேச்சஸ் வாழ்த்துக்கள் ஆமாண்ணே